வெல்கம் பேக் டு குளோபல் லிங்க் ட்ரேடர்ஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறீங்க, இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேடில் நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆனேன், எந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதே போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் டெக்னிக்கல் ஐ மீன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஏன் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான விளக்கமும் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பொதுவாகவே ட்ரேடிங்கில் இண்டிகேட்டர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுப்பேன். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் மீன்ஸ், அதாவது மார்க்கெட்டோட மூமெண்ட், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுறாங்க, அந்த கீ லெவலில் அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குது, பையர் வின் பண்ணுறாங்களா, செல்லர் வின் பண்ணுறாங்களா. ஸோ நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் என்னுடைய ட்ரேட் இருக்கும். நான் மோஸ்ட்லி எந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு இண்டிகேட்டர், அதாவது மூவிங் அவரேஜ் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். அது எதுக்குன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், சார்ட் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணுவேன். பொதுவாக நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும், நீங்கள் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போதோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் எல்லாமே, ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எல்லாமே யாரும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அவங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, பட் அது வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்றது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இக்கச்சக்கமான இண்டிகேட்டர் இருக்குது. எல்லா இண்டிகேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே உங்களுடைய காலங்களே போயிடும், சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா கற்றுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் பேஸ். ரெண்டாவது ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இன்னொரு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பேஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஏன்னா கேண்டில் ஸ்டிக் தான், அதுதான் நம்மளுக்கு சொல்லும் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்படின்றத சொல்கிற ஒரே ஒரு டூல் கேண்டில் ஸ்டிக். அதுதான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன். ஓகே? ஸோ இந்த மூணையும் தான் ஃபாலோ பண்ணி நான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டாக ஆகுவேன். நான் எந்த இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி நம்மளுடைய சேனலுக்கு போய்ட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னா, நான் முதல்ல அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடோடைய வீடியோவாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஏன் நீங்கள் லைவ் ட்ரேட் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கல, இப்போ தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். கற்றுக் கொடுக்கும்போது லைவ் ட்ரேடுக்கு போனால் நிறைய விஷயம் புரியாது, அதனால தான் நான் லைவ் ட்ரேடுக்கு போகிறதில்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம கண்டிப்பாக லைவ் ட்ரேடுக்கு வந்துடுவோம், சரியா? நீங்கள் லைவ் ட்ரேட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இது எல்லாமே நான் லைவில் ட்ரேட் பண்ண வீடியோ தான், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்த வீடியோ தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலி இந்த சேனல் உருவாக்கும் பொழுது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத தான் உருவாக்குனேன், சரியா? சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ எல்லாம் போட்டேன். எந்த ஒரு யூடியூப் சேனல் பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எய்மில் நான் இந்த வீடியோவும் போடல, ஜஸ்ட்டு போட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஹோப் இருந்தது, நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால அகெயின் நான் வந்து யூடியூப்பை ப்ராப்பராக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டூ மந்த்ஸில் தான் ப்ராப்பராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், சரியா? ஸோ இதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? அதே போல் வந்து ஆக்சுவலி நான் இன்றைக்கி எங்கே என்ட்ரி எடுத்தேன், எக்ஸிட் ஆனேன் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. நேற்றுடைய க்ளோசிங் இங்கே ஒரு கேப் அப் வந்துச்சு, இங்கே ஓப்பன் ஆகி இது வரைக்கும் போயிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு, இந்த லெவலுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இந்த லெவலுக்கு வந்த பிறகு நான் இது வரைக்கும் எந்த என்ட்ரியுமே எடுக்கலை. ஓகே, கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகுன்றது எனக்கு ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஒருவேளை மேலே போனால் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே வந்தால் என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்து மார்க்கெட்டை அப்பில் போச்சு. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு
கீழே வந்துச்சு, டவுன் வந்துச்சு, தென் வந்து மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நான் என்னுடைய என்ட்ரி இன்றைக்கி எங்கே எடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எடுத்தேன். இந்த ஹை கட் பண்ணும்பொழுது சரிங்களா, இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். என்னுடைய அப்போசிட்டாக மார்க்கெட் போனால் இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒருவேளை இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் ஸ்மால் ரிஸ்க் மட்டும் எடுத்தேன். என்னோடய டார்கெட் ப்ரைஸ் வந்து இந்த ஹை வச்சிட்டேன், இந்த கேண்டலுடைய இன்றைக்கி கேண்டலுடைய ஹை வச்சிட்டேன். ஸோ அரவுண்ட் இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணி வெளியே வந்துட்டேன் சரிங்களா. ஸோ இதுதான் என்னுடைய இன்றைக்கி என்ட்ரி ரைட்டா. கட் பண்ண பிறகும் மார்க்கெட் மேலே போச்சு ரைட், நான் வந்து எந்த ட்ரேடு எடுக்கலை. இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ். நான் ஸ்டாப்லாஸ் போட மாட்டேன், நான் என்ட்ரி எடுத்த பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பார்ப்பேன். மார்க்கெட் அகேன்ஸ்டாக போதா என்ன ஆகுது அப்படின்றது ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து. மோஸ்ட்லி நான் என்றைக்குமே ஸ்டாப்லாஸ் போட மாட்டேன், நானே வந்து மேனுவலாக ஆப்போசிட்டாக போதுன்னா கட் பண்ணி வெளியே வந்துடுவேன். ஸோ நான் ட்ரேட் எடுத்துட்டேன்னா அது வந்து உன்னிப்பாக அதவே பார்த்துட்ருப்பேன். ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் நான் ஃப்ரீயாக இருப்பேன், ட்ரேட் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்ருப்பேன். ஸோ அது ஒரு ஆப்போசிட்டாக வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பேன், எட்ஜிங் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பேன். மோஸ்ட்லி எட்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ் கொடுக்கும். போனது போகுது அப்படின்ட்டு நம்ம லாஸ் மட்டும் மினிமம் லாஸில் வெளியே வர்றது ரொம்ப பெட்டரான ஒரு, நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. ரைட், இந்த இடத்துல என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இந்த ப்ரை, இந்த சாரி இது வந்து இன்னைக்கு ஐ வந்து என்னுடைய டார்கெட், ஐ மீன் டார்கெட் ப்ரைஸ். ஸோ இது வரைக்கும் விட்டுருந்தால் ஒரு 25-30,000 வந்திருக்கும். பட் ஏன்னா வந்த ப்ராஃபிட் இங்கே வந்துட்டு அகெயின் இப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சரியா. ஸோ வந்த ப்ராஃபிட் விடக்கூடாது அப்படின்றதுனால நான் எடுக்கலை. ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பை ஓவர் பாட்டில் இருக்குது. ஸோ ஏன்னா ரிஸ்க் வேண்டாம் அப்படின்றதுனால இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்தால் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும், இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும் ரைட்டா. மார்க்கெட் அகெயின் ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 16,820. ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் எடுத்திருக்கேன் ரைட்டுங்களா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரி எடுக்கிறாங்க சரிங்களா. நிறைய என்ட்ரி எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரோக்கரேஜ் அந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்லேயே அதிகமாக அவங்களுக்கு போகுது. நிறைய என்ட்ரி எடுக்கிறத விட வெயிட் பண்ணி ஒரே என்ட்ரி எடுத்தாலும் பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம வந்து டார்கெட் என்ட்ரி எக்ஸிட் லெவலை நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணிட்ட பிறகு, ட்ரேடிங் பிளான் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே போல் உங்களுடைய எமோஷனல் லெவல் வந்து லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். அன்டில் தென், பாய், சி யூ, ஹாவ் அ கிரேட் டே.